உடல் வலிமை பெற்று உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஒரு டிப்ஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பால் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா பால் வந்து ரொம்ப திக்கான பாலாக இருக்கணும், இல்லைனா பசும்பாலை நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு பசும்பால் கிடைக்கிறதில்ல, அப்படி கிடைக்காத பட்சம் நீங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஃபுல் க்ரீம் மில்க்கை பயன்படுத்திக்கலாம். ஆவின் பால், ஆரோக்கிய பாலில் ஆரஞ்சு கலர் வரும் பார்த்தீங்களா, ஃபுல் க்ரீம் மில்க்கு, ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. பாலில் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்து காய்ந்த உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. பாலில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் பற்களுக்கு ஆரோக்கியம் தரும். ஒரு கிளாஸ் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா காய்ந்த திராட்சை, அதாவது சிவப்பு மற்றும் கருப்பு கலரில் இருக்கும், அதுலேயும் பொதுவாக கருப்பு உலர் திராட்சையை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு திராட்சையிலையுமே அதிகளவு சத்து இருக்குங்க. இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டா உடல் எடை கூடும்னு சொல்லுவாங்க, அதுவும் இதை நீங்கள் பாலில் ஊற வச்சு காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காய்ந்த உலர் திராட்சையில் பைட்டோகெமிக்கல், நார்ச்சத்து, விட்டமின்கள், அமினோ அமிலங்கள், பொட்டாசியம், மேக்னீஷியம் அதிகளவில் இருக்குங்க. ஒரு 10-15 திராட்சை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வெதுவெதுப்பான பாலில் சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சை ஒரு 5-10 நிமிஷம் நல்லா இந்த பாலில் ஊறணும். பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக எடுக்கிறதுனால 5 நிமிஷம் ஊறினாலே போதும், இந்த திராட்சை நல்லா வந்து ஊறிடுங்க. இந்த பாலோட இனிப்புக்காக பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேன் கூட சேர்த்துக்கலாம். பட் இப்போ கிடைக்கக்கூடிய தேன் வந்து ஒரிஜினலாகவே இல்லைங்க. நீங்கள் தேன் வாங்குறீங்கன்னா ஒரிஜினல் தேனான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உலர் திராட்சையை சேர்த்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா உப்பி வந்துடுங்க. இந்த திராட்சையை நீங்கள் சாப்பிட்டு இந்த பாலை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். இதை நீங்கள் மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலையில் எழுந்த உடனே டீ காஃபி சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த பாலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் உலர் திராட்சை மட்டும் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி நட்ஸை நீங்கள் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. அப்படி நிறைய பேருக்கு நட்ஸு சேர்க்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த உலர் திராட்சையை நீங்கள் வாரம் ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். இதை வந்து ஈவினிங் டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் வெறுமனே சாப்பிட பிடிக்கலனா இதை நீங்கள் பாலோடு சேர்த்து ஊற வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் வெயிட் கெயினை வரதை நீங்களே உணர்வீங்க. இந்த பாலை 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்டுட்டு வரலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யும். இதை ரெகுலராக நீங்கள் 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், இதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.